வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு அப்ளிகேஷனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். மணிவீபு அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ 2024 நிறையா அப்டேட்டிங் அப்படின்றது வந்திருக்கு. இதில் சிபில் ஸ்கோர் வந்துட்டு தேவையில்லை, இதில் இன்னும் நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்ன டீட்டெயில் கேட்டிருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு லோன் சம்மந்தப்பட்ட ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அந்த கமெண்டுக்கு நம்ம இன்ஸ்டண்ட்டாகவே ரிப்ளை வீடியோவை மேக் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் இன்னும் நம்முடைய சோஷியல் மீடியாவில் ஜாயின் பண்ணிங்கன்னா மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஆன்லைன் மூலிமா எடுக்கக்கூடிய சோர்ஸஸ் இன்ஃபர்மேஷன் அதனுடைய டீட்டெயில் எல்லாத்தையுமே அங்கே தான் ஷேர் பண்ணுவோம். எப்போவுமே சொல்கிறது தாங்க, லோன் உங்களுக்கு அத்தியாவசிய தேவைனா மட்டும் இந்த லோன் கான்செப்டுக்குள்ளே வாங்க, இல்லைன்னா வராதிங்க. ஏன்னா அந்த ஃபீல்டில் நம்ம ரொம்ப வருஷமாக இருந்துகிட்ருக்குறோம், நிறைய வாடிக்கையாளர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது அமையுது. அதனுடைய அனுபவத்தை வச்சு தான் சொல்கிறேன், லோன் உங்களுக்கு அத்தியாவசிய தேவைனா மட்டும் தயவு செஞ்சு இந்த லோன் கான்செப்டுக்குள்ளே வாங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த அப்ளிகேஷனோட அஃபிஷியல் வெப்சைட்டில் தாங்க இருக்கிறோம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, உங்களுடைய சிபில் ஸ்கோரை இதில் நீங்கள் சும்மாவே வந்துட்டு ட்ராக் பண்ணிக்க முடியும் அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் ஃப்ரீயாக 2 நிமிஷத்தில் உங்களால் வந்துட்டு இதை ட்ராக் பண்ணிக்க முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அப்படியே இன்னும் கொஞ்சம் கீழே போனோம்னா, நம்மளுடைய மொபைல் நம்பரை மட்டும் இதில் போட்டாலே போதும், ஈஸியாக நம்ம இதை வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய லோனுக்கான டீட்டெயில் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம், சிபில் ஸ்கோர் செக் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இதில் ஸ்பேம் கால்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே வராது, நீங்கள் பயப்பட தேவையில்லை அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இதில் என்ன ஸ்பேம் கால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பேம் கால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்துட்டு நம்ம ஒரு சில வந்து தேர்ட் பார்ட்டி சைட்லலாம் நம்ம லாகின் பண்ணுறோம் இல்லைங்களா, லாகின் பண்ணோடனே என்ன ஆகும், நமக்கு நிறையா ஃபோன் கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது வந்துட்டு நம்மளுடைய வந்து ஃபோன் நம்பரை சேல் பண்ணிவிடுவாங்க, அந்த நம்பரை எடுத்துக்கிட்டு நமக்கு நிறையா கால்ஸ் வரும். அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்துட்டு வராது, கவலைப்படாதீங்க. பவர்டு பை சிபில் ஸ்கோர் அப்படின்றத வந்துட்டு இதில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்னும் கீழே போனோம்னா, இவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. ஒரு முறை ரீட் பண்ணி பார்க்குறதா இருந்தால் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்படியும் ரீட் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இவங்க கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இவங்க ஒரு கம்பெனியோட பேர், ஆப் டீட்டெயில், எதுக்காக உங்கள்ட்ட இந்த டீட்டெயில் வாங்குறாங்க, அந்த டீட்டெயிலை வச்சு இவங்க என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே இருக்கும். அதாவது அக்கு வேறு ஆணி வேறு எல்லாத்தையுமே இதில் மென்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் போனீங்கனாலே ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய டீட்டெயிலை பற்றி. அதுக்கப்புறம் இதில் ப்ரீ அப்ரூவ்டு ஆஃபர் அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. ப்ரீ அப்ரூவ்ட்னா நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுற எல்லாத்துக்குமே வந்துட்டு தெரியும். அதாவது இந்த ஒரு எலிஜிபிலிட்டி இவங்களோட தரப்பில் அஃபிஷியல்லேருந்து மெசேஜ் வந்துருச்சு அப்படின்னா, அப்போ கம்பல்சரி இந்த லோன் உங்களுக்கு மாற்றமே கிடையாதுங்க, இந்த லோன் உங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்றதான் ப்ரீ அப்ரூவ்ட் அப்படின்றது வந்து சொல்லுவாங்க. ஸோ இதில் சிபில் ஸ்கோருக்கான டைப்பை வந்துட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது 3 கேட்டகரிஸில் வந்துட்டு இது இருக்கும் அப்படின்றது இதெல்லாம் மென்ஷன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோருக்கான ஹெல்ப் இருக்குது. அதுக்கப்புறம் கிரெடிட் ஸ்கோரில் ஏதாவது டீட்டெயில் வேணும் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். இது ஒவ்வொரு 3 மந்த்துக்கு வந்துட்டு உங்களுக்கு அப்டேட்டிங் அப்படின்றது மாறும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. சம்டைம்ஸ் இன்ஸ்டண்ட்டாக கூட உங்களுக்கு மாறும் அப்படின்றதையும் வந்துட்டு இதில் கிளியராக சொல்லி வச்சுருக்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம சைட்டுக்குள்ளே வந்துடலாம். ஸோ சைட்டுக்குள்ளே நம்ம வந்ததில் இதில் பர்சனல் லோன் கேட்டகரி அப்படின்றது பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்குறாங்க. பர்சனல் லோனில் 40-10 லட்சரூபா வரைக்கும் உங்களால் இதில் வந்து லோன் அப்படின்றது எடுக்க முடியும். ரொம்ப சிம்பிளாக 4 ஸ்டெப்பில் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஜஸ்ட்டு மொபைல் நம்பர் போட்டாலே நமக்கு வெரிஃபிகேஷன் அப்படின்றது வந்துடும். நீங்கள் வந்துட்டு சிபில் ஸ்கோர் கம்மியாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க, நாங்கள் உங்களுக்கு லோன் தரோம், கரெக்டாக நீங்கள் பேமெண்ட் பண்ணுங்கள், 120 பாயிண்ட்டை நாங்கள் வந்துட்டு இதில் ஏற்றி கொடுப்போம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு 6 EMI பேமெண்ட் பண்ணிட்டாலே போதும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. இது என்ன எல்லாத்துலேயுமே தானே பண்ணுவாங்க அப்படின்ற உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். இல்லை, அப்படிலாம் கிடையாது. ஒரு சில இதெல்லாம் இந்த மாதிரிலாம் வந்து பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பெருசாக சிபிலோட அங்கீகாரம் அப்படின்றது இருக்காது. ஜஸ்ட் அவங்க லோன் கொடுப்பாங்க, சிபிலில் அப்டேட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்குறோம் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. மணிவியூவை நீங்கள் எதுக்காக சூஸ் பண்ணும் அப்படின்றதையும் வந்துட்டு இவங்க அதுக்கான விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஃப்யூச்சரில் இதில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்றதெல்லாம் ஓப்பன் பண்ண போகிறதா இவங்களோட தரப்புலேயே இவங்களோட சைட்லேயே பார்த்தீங்கன்னா, ஸோ அப்கமிங் சொல்லி மென்ஷன் பண்ணி இவங்க வச்சுருக்காங்க. ஃப்யூச்சரில் இதில் வந்துட்டு பேங்க் மாதிரி கொண்டு வர போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அப்டேட்டிங் ஆல்ரெடி இவங்க கொடுத்து வந்தாங்க, பட் இன்னும் அஃபிஷியலாக இவங்க இன்னும் அனௌன்ஸ் பண்ணாமல் வச்சுருக்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குதுங்க. மணிவியூ லோன் கிரெடிட் ஸ்கோர் அப்படின்றது தான் இதனுடைய பேர். மணிவியூ விஷ் டிஎம் இனோவேஷன் ப்ரைவேட் லிமிடெட், ஐம் சாரி. ஸோ இனோவேஷன் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்றது, அதாவது நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த அப்டேட்டிங் அப்படின்றது முதல்லலாம் பார்த்தீங்கன்னா மணிவியூ அப்படின்றது தான் இருக்கும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேறு கம்பெனிஸ் கூட டைப் வச்ச மாதிரி இவங்க பண்ணியிருக்கிறாங்க.
இதில் ஒரு சில மாற்றங்கள் அப்படின்றது வந்திருக்கு. 4.7 star, 2 மில்லியன் பேருக்கு மேலே இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. 50 மில்லியன் பேருக்கு மேலே இந்த அப்ளிகேஷனை டவுன்லோடும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்னும் நம்ம கீழே போனோம்னா அவங்களுடைய அபோட் ஆப்ஷனில் இதில் 5000 10 லட்சரூபா வரைக்கும் லோனு, 3 மாதத்துலேருந்து உங்களுக்கு 5 வருஷம் வரைக்கும் டென்யூர் டேட்டு, 10%லேருந்து 39% வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங். இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங் நீங்கள் ஆன்லைன் மூலிமா போனாலே வந்துட்டு அதிகம்தான். அப்படியே கீழே வந்தோம்னா இவங்க என்னென்ன கம்பெனிஸ் கூட டைப் வச்சுருக்காங்க அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பாப்புலராக இருக்கிறதுக்குள்ளதான் நம்ம லோன் அப்படின்றது அப்ளை பண்ண போகணுங்க. ஏன்னா இங்கே பாருங்களேன், இவங்க நிறையா கம்பெனிஸ் கூட டைப் வச்சுருக்கிறதுனால ஒருவேளை இவங்களால் உங்களுடைய 600 சிபில் ஸ்கோருக்கு லோன் தர முடியலன்னா இவங்க தருவாங்க, இவங்க தர முடியலன்னா இவங்க தருவாங்க, இவங்க தர முடியலன்னா இவங்க தருவாங்க. இது ஒன்று ஒன்றா செக் பண்ண மாட்டாங்க, ஒரே டைம்லேயே அவங்க சிஸ்டம் அனலைஸ் பண்ணி டக்குன்னு வந்துட்டு எலிஜிபிலிட்டி அப்படின்றத அது உங்களுக்கு கொடுத்துருவோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு லோன் கொடுத்தா எப்படி கொடுப்போம் அப்படின்றத வந்துட்டு இதில் சொல்லியிருக்கிறாங்க. இதில் டாக்குமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் பேன் கார்டு, ஆதார் கார்டு. ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய லோன் அமௌண்ட்டுக்கு தகுந்தாற் போல் உங்களுக்கு வந்துட்டு இது கேட்பாங்க. அதாவது வந்துட்டு உங்களுக்கு இன்கம் ப்ரூஃப் அப்படின்றத வந்து கேட்பாங்க. இன்கம் ப்ரூஃப்னால் உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, அது இந்த மாதிரி தான் வந்துட்டு கேட்பாங்க. மற்றபடி பெருசாக வேறு எந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற வேறு டீட்டெயிலாம் எதுவுமே பெருசாலாம் கேட்டுக்க மாட்டாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் கீழே போனோம்னா இந்த ரிவ்யூ ரேட்டிங், நம்ம ஆக்சுவலி இதை பற்றி வந்துட்டு நிறையா வீடியோ பண்ணியிருக்கோம். இப்போ கரண்ட் அப்டேட்டிங் அப்படின்றதுனால தான் நம்ம இதுக்குள்ளே வந்துருக்குறோம். ஸோ இதை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா அதில் நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி லோன் எடுத்தவங்க கன்சியூமர் கம்ப்ளைண்ட் போட்டு எல்லாத்தையுமே நம்ம வந்து வீடியோவாக பண்ணிட்டோம். நீங்கள் அதெல்லாம் பார்க்கலின்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ அந்த வீடியோ நான் இங்கே வந்துட்டு இதில் இருக்கும், நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்கும், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இந்த சிபில் ஸ்கோருக்கான எலிஜிபிலிட்டி கேட்டகரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஸோ மந்த்லி நீங்கள் ஒரு எம்ப்ளாய்டாக இருக்கணும், அது பிஸ்னஸ்ஸு, சேலரி, செல்ஃப் எம்ப்ளாய்டு யாராக வேணா இருந்துட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மந்த்லி இன்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 13,500 வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு இன்கம் பார்த்திங்கன்னா பேங்க்கில் வரணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. சேலரி அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்கில் கிரெடிட் ஆனாலே போதும். மினிமம் உங்களுடைய சிபில் ஸ்கோர் 650 இருக்கணும், ஆனால் இவங்க வந்து 620-600 இருந்தாலே இவங்களோட ஆப்ஷன் அப்படின்றத பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, ஆனால் சாரி, இது முதல்ல 600 இருந்துச்சு, இப்போ 650 தான் மாற்றிட்டாங்க. ஏன்னா நம்ம அபவுட் ஆப்ஷனில் தான் இந்த 600 அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ ரீசெண்ட் அப்டேட்டிங்கில் எல்லாத்தையுமே வந்துட்டு மாற்றிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு 650 சிவில் ஸ்கோரு, 57 வயசு வந்துட்டு உங்களுக்கு இருக்கணும். இன்னும் நம்ம கீழே போனோம்னா எப்படி லோன் எடுக்க போகிறோம், என்னென்ன டாக்குமெண்ட்டு கொடுக்க போகிறோம் அப்படின்ற டீட்டெயிலையும் வந்துட்டு இதில் கிளியராக மென்ஷன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த டென்யூர் டேட்டு எக்ஸட்ரா எக்ஸட்ரா இது எல்லாத்தையுமே இந்த இடத்துல வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு 13,500 ஒரு இந்த அமௌண்ட் இருந்தாலே போதும். உங்களுக்கு இதுலேயும் இவங்க கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், சிபில் ஸ்கோர் 650 cibil.com இருந்தாலும் போதும், இல்லை எக்ஸ்பீரியனில் இருந்தாலும் உங்களுக்கு ஓகே தான். ரெண்டில் எதில் உங்களுக்கு வந்து 650 அபோவ் இருந்தாலே நான் உங்களுக்கு லோன் கொடுத்துருவோம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. நான் ஒரு நாள் இதில் போய் அப்ளை பண்ணி பார்க்குறேன், எனக்கு எவ்வளோ எலிஜிபிலிட்டி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதை ஒரு வீடியோவாக நான் மேக் பண்ணி பண்ணுறேன். நான் ஆல்ரெடி நம்ம லேசியில் வந்துட்டு அப்ளை பண்ணியிருந்தோம், அதனுடைய வீடியோஸையும் நான் கூடிய சீக்கிரம் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா அதில் நிறைய ப்ராசஸ்னால் அதை நம்ம வந்துட்டு ஒரு சில டீட்டெயிலாம் ஹைட் பண்ணி கொடுப்போம் இல்லைங்களா, நம்மளோட பர்சனல் டீட்டெயிலாம் இருக்கும், ஆதார் கார்டு, பேன் கார்டு, இந்த நம்பர்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் பல இடங்களில் வந்து கேட்டாங்க. அதெல்லாம் ஹைட் பண்ணி வந்துட்டு போகணும், அதுதான் எடிட்டிங் ஒர்க் அப்படின்றது போயிட்டுருக்குது. கூடிய சீக்கிரம் அந்த வீடியோவையும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி கொடுக்குறேன் நான். ஓகே, இப்போ நம்ம டாக்குமெண்ட்டை பார்த்துடலாம், என்ன டாக்குமெண்ட்டை கேட்டிருக்காங்க அப்படின்றத. ஓகே, மாஸ்க்டு ஆதாராக இருந்தாலும் எடுத்துக்கிறாங்க போல் இதில். ஸோ இன்னும் கொஞ்சம் கீழே போய் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, வேலிடிட்டி இந்தியன் பாஸ்போர்ட்டாக இருந்தாலும் ஓகே தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு ஓட்டர் ஐடி, அப்புறம் டிரைவிங் லைசன்ஸு, எலக்ட்ரிசிட்டி பில்லு, இது எதுவாக இருந்தாலும் ஓகே தான். அதிகமாக நமக்கு ஆதார் கார்டு, பேன் கார்டு இந்த டீட்டெயில் மட்டும் தான் கேட்பாங்க. ஆதார் கார்டு, பேன் கார்டு, அதுக்கப்புறம் இன்கம் ப்ரூஃப் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 3 மந்த்துக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு மட்டும் தான் இவங்க கேட்டிருக்காங்க. PDF ஃபார்மெட்டில் இருந்தாலே போதும். சேலரி ஸ்லிப் அப்படின்றது இவங்க கேட்க கிடையாது. அப்டேட்டிங்கில் தான் நிறையா மாற்றங்கள் அப்படின்றத கொண்டு வந்திருக்கிறாங்க. முதல்ல சேலரி ஸ்லிப் அப்படின்றது மட்டும் கொடுத்தா போதும், பட் இப்போ வந்துட்டு இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா வெறும் இது மட்டும் கொடுங்க, அதாவது வந்துட்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுங்க அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகிற மாதிரி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு சிலருக்கெலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்லலாம் சம்பளம் ரிஜிஸ்டர் கம்பெனி தான், அக்கௌண்ட்லலாம் சம்பளம் கரெக்டாக க்ரெடிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு தான் விழும், சேலரின்னு தான் விழும். ஆனால் பிரச்சனை என்னென்னா இவங்களுக்கு சேலரி ஸ்லிப் தரமாட்டாங்க, சேலரி சர்டிஃபிகேட் வேணால் தருவாங்க, சேலரி ஸ்லிப் அப்படின்றது பார்த்திங்கன்னா தரமாட்டாங்க. அதனால் இந்த ஆப்ஷன் ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் இதில். ஓகே நண்பர்களே, ஸோ உங்களுக்கு லோன் தேவை இருக்குது அப்படின்னா முதல்ல நீங்கள் இதுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி
நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் உங்களுடைய சிபிலை போய் பாருங்கள். சிபில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத பார்த்து செக் பண்ணி அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த லோன் கான்செப்டுக்குள்ளே வாங்க. அதாவது அத்தியாவசிய தேவைனாலும் இந்த லோன் கான்செப்டுக்குள்ளே வாங்க. அதே போல் வந்துட்டு இந்த வீடியோ கீழே அந்த சிபிலில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன விஷயங்கள் நம்ம செக் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ மேக் பண்ணி கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவும் பார்த்துட்டு வாங்க. ஓகே நண்பர்களே, ஸோ இன்றைக்கி கமெண்ட் ரிப்ளை போட்டுருவோம். நைட்டு வந்து கமெண்ட் ரிப்ளை ஃபுல்லாக ஜீரோ பண்ணி விட்ருவோம் நான். மற்ற எல்லாத்துக்குமே வந்துட்டு டைப் பண்ணி இண்டிவிஜுவல் ஸோ இந்த மாதிரிலாம் மெசேஜ் எல்லாமே வந்துட்டு அனுப்பிட்டேன். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோவிலும் சரி இந்த ஆப்லையும் சரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டை சொல்லுங்கள். கமெண்ட் ரிப்ளைல வந்து சந்திக்கலாம். நம்ம நாளைக்கு இது போல் பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.